நம்ம இன்றைக்கி ஒரு மரவள்ளி கிழங்கு கட்லெட் பண்ணலாம்பா. நம்ம அது கிழங்கு வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப பூ மாதிரி வெந்துருச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிழங்கு. இங்கே பாருங்கள், ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்து நல்லா உப்பு தோலை உரித்து உப்பு போட்டு வேக வச்சு அதை மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அதை வந்து வெந்நீரில் போட்டு அதை நல்லா அலசிட்டு துருவி வச்சுருக்கேன். கண்ணுக்கே தெரியாது, பசங்க சாப்பிடுவாங்க. கேரட் துருவி வச்சுருக்கேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், பூண்டு துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்ப்பா. எண்ணெயில் அது காஞ்சதும் சீரகம் போட்டிருக்கேன், இது பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒவ்வொன்றா நம்ம போட்டு எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இது வந்து வள்ளிக்கிழங்கில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்பா. உருளைக்கிழங்கில் பண்ணால் எப்போ எல்லோரும் உருளைக்கிழங்கில் பண்ணுறது. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். பசங்களை அவங்க சாப்பிட மாட்டுறாங்க வேக வச்சு கொடுத்தா, அதனால் இந்த மாதிரி கட்லெட்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே நான் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருந்தது, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாப்பிட்டாங்க. இப்போ நான் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதங்கின உடனே வெங்காயமும் போட்டேன். அந்த வெங்காயமும் நல்லா செவந்து வந்துடுச்சு, வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அந்த கேரட்டை போடுறேன், இந்த காலிஃப்ளவரையும் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தனி மிளகாப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், இதை அஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துடுறேன். வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு, வானாலே அப்படியே ட்ரை ஆகுது பாருங்கள். இந்த நேரம் இதை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்படியே அந்த கிழங்கை போட வேண்டியது தான். இதை போட்டுறேன். இங்கே பாருங்கப்பா, நல்லா வதங்கிடுச்சு. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஒரு கப்பு கொத்தமல்லியை போட்டு நம்ம நல்லா கிளறி இறக்கி வச்சிடலாம். அது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம ரஸ்க்கு தூள் நுணுக்கிக்கிட்டு இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக வந்து மைதா கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வருவோம் நம்ம. அதுக்குள்ளே இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், இந்த அந்த கட்லெட்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டேன். ப்ரெட்டை வந்து அந்த ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த வெள்ளை பகுதி மட்டும் மிக்ஸி விட்டு விட்டு வேக்கணும்பா. ஒரே வடையாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி மொத்தையாகிடும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் காற்றாட ப்ரெட்டை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரஃப்பாக வரும், நல்ல பவுடரு. நான் இப்போவே இப்போ வாங்கினதுனால அப்படியே நான் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு ஏக்கி எடுத்துட்டேன். ரஸ்க்கு தூள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப தோசை மாவு பதம்பா. இந்த பாருங்கள், தண்ணி தெரியுதுங்களா, மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி கட்லெட் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ போட்டுடலாம் பா எண்ணெயில். இன்னொன்று கூட போடலாம். நான் ஸ்டவ்வும் வந்து ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி அழகாக கோல்டன் ப்ரௌன் அப்படியே நல்லா சிவக்குது. ப்ரெட்டு தூளுன்றதுனால அது கொஞ்சம் எண்ணெய் இழுக்குமோன்னு பயமாக இருக்குது.
பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. வந்துட்டு எடுத்துடலாம். அதான்பா இன்னும் ஒரு இடம் போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பரான கட்லெட்டு டொமேட்டோ கெச்சப் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நம்ம கெச்சப் இன்னொரு நாள் பண்ணலாம். அதே நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அது இன்னொரு நாள் நான் பண்ணி வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு கட்லெட். வாழ்க வளமுடன்.